பிரைஸ் லார்ட். இந்த காலவேளை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உபவாச கூட்டத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளை நம்ம தேவனை நம்ம ஆராய்த்தது நம்ம தேவனோட நாமத்தை உயர்த்துவோம். அது முன்பதாக நம்ம கண்களை மூடி சேமிப்போம். அன்புள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இந்த உபவாச கூட்டத்துக்காக நன்றி. தகப்பனே, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. இந்த நாளை விசேஷமான நாளை நீ வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, முக்கியமாக இந்த நாட்களில் ஆண்டவர் கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டு கர்த்தாவே, உம்மால் முடியாத காரியம் ஒன்று இல்லைப்பா. நீ எல்லாத்தையும் நீ அழித்து போட்டு ஆண்டவர் கர்த்தாவே, ஒரு சமாதானம் இந்த உலகத்தை நீ கொண்டு வர போகிறதுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக கேஜிஎஃப் பட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். கேஜிஎஃப் பட்டத்தை ஆசீர்வதியும் ஆண்டிருப்பா. தொடர்ந்து இந்த உபவாச கூட்டத்தை ஆசீர்வதியும் ஆண்டிருப்பா. உன் பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கப்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கப்படியா ஜெபிக்கிறேன். இயேசுபின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த உபவாச கூட்டத்திலே முதல் பாடலாக ஆனந்த துதி ஓலை கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவென்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மகிழ்ச்சிமை பெருதிடுவோமே. குறுகிட மாட்டும் கொண்டிட மாட்டும் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டும் குன்றிட மாட்டும் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் துயவன் துணையே. அமெரிக்கை வாழ்வு அளிப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும்
ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்து வென்றாரே மகிமையின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சிமை பெருதிடுவோமே குறுகிடமாட்டோம் கொன்றிடமாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிடமாட்டோம் கொன்றிடமாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த லாக்டவுன் மூலியமாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இந்த தேவன் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கார், என்னென்னா ஜெபிக்க நேரம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் இந்த பாடலை பாடி ஆண்டு நாம எடுத்து வைத்துவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே நான் ஜெபிக்கணுமே. இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பு நடுவிலே தானியல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பு நடுவிலே தானியல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே.
ஜெப ஆவி ஊத்தி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் ஜெப ஆவி ஊத்தி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் தவித்து வாசித்து நான் ஜெபிக்கணுமே உணவு தவித்து வாசித்து தேசத்துக்காய் நான் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தா செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவன் தந்து நீ அன்புக்கு நீ பாவம் நீங்கிட கழுவிவிட்டி ஜீவன் தந்து நீ அன்புக்கு நீ பாவம் நீங்கிட கழுவிவிட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன் உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாரி என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே கிருபையா நிலை நிற்கிறோ உம் கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோம் உம் கிருபையா நிலை நிற்கிறோம் கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம் உம் கிருபையா நிலை நிற்கிறோம் கிருபையா நிலை நிற்கிறோம் உம் கிருபையா நிலை நிற்கிறோம்
பேசொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பேசொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோம், உன் கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், உன் கிருபையா நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம். பேசொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பேசொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம். கிருபை 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 கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, உமக்கு நன்றி ராஜா, ஹாலேலூயா கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த லாக்டவுன் மூலியத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஆராதிக்க எங்களை அந்த கிருபையும் ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, உம்மை ஆராதிக்க அந்த அப்பா ராஜா அந்த ஸ்லாகத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, ஹாலேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மா
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உய்வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே ஏற்றி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடனுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளமேங்குதே உம்மையே வாஞ்சிக்கிறே. உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே, ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடனுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளமேகுதே உம்மையே வாஞ்சிக்கிறே. கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும் வேதனையும் நீ மாற்றினே, கவலையும் கண்ணீரும் நீ மாற்றினே, மனபாரமும் வேதனையும் நீ மாற்றினே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடனுமே, உள்ளமேங்குதே உம்மையே வாஞ்சிக்கிறே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த உபாச கூட்டத்தில் ஆண்டவரே ராஜா உங்களுடைய பிரசன்மை எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்த போகிறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவை. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நீ பேச போகிறதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு கூட ஆன கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை மறுத்து நீ பேச போகிறதுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். இந்த காலவெளியிலே தேவன் நம்மளோடு பேச வல்லவராக இருக்கிறார். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரினா நம்ம எந்த மாதிரி நம்ம ஜெபித்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும், நம்மளுக்கு எப்படி வெற்றி பெற முடியும். அப்போ ஜெபம்னும் போது நம்ம தேவனோட பேசுறது, தேவனோட உருவாடுறது, தேவனோட ஒரு கனெக்ஷன், ஸ்ட்ராங் கனெக்ஷன் வைக்கிறது தான் ஜெபம். இது அநேக பேருக்கு தெரியும். தேவன் எதற்காக நம்மளை உண்டாக்கினார், அவர் கூட நம்ம உறவாடுறது, ஒரு ரிலேஷன் ஃபெலோஷிப் வைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபம்னு சொல்லும் போது நம்ம அநேக காரியங்களில் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம், மற்றும் இல்லை தேவன் இடத்துல ஊக்கமாக ஜெபிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஜெபமெல்லாம் இருக்குது. பட் நம்ம எப்போ நம்ம ஜெபிக்க போகிறோமோ அப்போ தேவ பிரசன்னம் நம்மளை, நம்ம ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் வருகுது. தேவனும் நம்மளோடு வருகிறார். ஹாலிலோ. நம்மளோட உருவாடுகிறார், நம்மளோட பேச ஆசைப்படுகிறார். அப்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எது கேட்டாலும் தேவனோட நாமத்தினாலே நம்ம கேட்கணும். அப்போ ஜெபிக்கும் போது நம்ம தேவனோட நாமத்தினாலே நம்ம கேட்கணும். எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும், என்ன மாதிரி குறிப்பினாலும் அவர் நாமத்தினால எது கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஜான் 6:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் படிக்கிறேன். இன் தட் டே யூ வில் நோ லாங்கர் ஆஸ்க் மீ எனி திங். வெரி ட்ரூ ஐ வில் டெல் யூ, மை ஃபாதர் வில் கிவ் யூ எவ்ரி வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மை ஃபாதர் வில் கிவ் யூ வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம். அப்போது அவர் நாமத்தினால் எது கேட்டாலும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நம்ம தேவனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வைக்கணுமோ, அது ரெண்டு காரியம், எந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு காரியம் நம்ம வைக்கணும். ஒன்று வந்து அவருக்காக நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அவருக்காக நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஒரு டைம் வச்சுக்கிறாங்களோ, அவங்க எப்படி ஒரு டைம் வச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அப்போ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அப்போ என்ன வேலை இருந்தாலும், மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ என்ன வேலை இருந்தாலும், அந்த நேரத்தை வைத்துக்கிறாங்க. அந்த நேரத்தை வைத்து ஓகே இதுக்காக இந்த நேரத்தை தள்ளப்பட்டதுக்கு, அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறதுக்காக சில டைம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தேவனுக்கு குறிப்பிட்ட நேரத்தை வைக்கணும். குறிப்பிட்ட நேரம் இப்போ நம்ம வேலை தினத்தில் இருக்கோமோ, வேலை முடிஞ்ச பிறகு அதுக்குன்னு ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை வைத்து ஆண்டவருக்குள்ளே ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு ஃபெலோஷிப் வச்சு ஒரு நார்மலாக கேஷுவலாக கூட பேசலாம். தேவனோட கேஷுவலாக பேசி நம்ம ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி தேவனோட உருவாடுகிறதுக்கு அது ஒரு தேவன் நம்மளோட ஸ்லாகத்தை கொடுத்துருக்காரு. அப்போ எது கேட்டாலும் அவர் நாமத்தில், என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் நாமத்தில் எது கேட்டாலும் நிச்சயமாக ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுப்பார். இது ஒரு டெய்லி ஒரு டிவோஷனாக நம்ம வச்சுக்கணும். தேவனோட ஒரு நேரத்தை வைத்து அவரோட அந்த ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம வச்சுக்கணும். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம பிறருக்காகவும் ஜெபிக்கணும். அப்போ நம்ம ஜெபம்னு வரும்போது நம்ம பர்சனலாக அது ஒரு நேரத்தை வைக்கிறோம், மற்றும் நம்ம பிறருக்காக ஜெபிக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் மத்தியில் நம்ம வந்து பிறருக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ பிறருக்காக ஜெபிக்கும் போது தேவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் நான் ஒரு குறிவுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்போ நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட், கெமிக்கல் கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அந்த ஹாய் ஆந்திர பிரதேஷில். ஸோ அதற்காக நம்ம ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் எங்களுக்கு ஸ்லாகத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரேப்பா ஆந்திர பிரதேஷில் நடந்த அந்த கேஸ் லீக்லன்றப்ப அநேக பேர் அன்றப்ப கர்த்தாவே ரோட்டில் ஃபெயிண்ட் ஆனாங்க.
நாங்கள் நியூஸ்லெல்லாம் பார்த்தமான இருப்போம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக்கொள்ள மாதிரி இருப்போம். ஆந்திர பிரதேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரப்பா. எந்த பெரிய ஆபத்து இல்லாதபடி ஆண்டவரப்பா ஆந்திர பிரதேசத்தை பாதுகாத்து பிள்ளைகளை ஆசீர்வதம் ஆண்டவரப்பா. கர்த்தாவே சுகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போது நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கூட அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே இருக்கணும். அதை டெய்லி நம்ம தொடர்ந்து ஒரு ருட்டீனாக வச்சா நிச்சயமாக ஆண்டவர் வந்து பல மடங்கு ஆசீர்வதிப்பார். மத்தேயு 7:7, ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன் டு யுவர் சேக் அண்ட் யூ வில் ஃபைன், நாக் அண்ட் யுவர் டோர் வில் பி ஓப்பன் டு யூ, ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆஸ்க் ரிசீவ், ஹீ ஹூ சீக்ஸ் ஃபைன்ஸ், அண்ட் ஹிம் ஹூ நாக்ஸ் த டோர் வில் பி ஓப்பன். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு கதை நம்ம தட்டும் போது நம்ம கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம தட்டும் போது ஆண்டவர் நம்ம கதையை திறக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஊக்கத்தோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பார். அப்போ எபேசியர் 6:18 நீங்கள் இதில் படிச்சிங்கன்னா, அண்ட் ப்ரே இன் த ஸ்பிரிட் ஆல் அக்கேஷன் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ரிக்வெஸ்ட், வித் திஸ் in mind be alert and always keep on praying all the Lord's people. அப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆவியோடு ஜெபிக்க சொல்ற ப்ரே இன் ஸ்பிரிட். நம்ம ஆவினால ஜெபித்து எல்லா அக்கேஷன் எல்லா நேரத்திலையும் நம்ம ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றும் என்ன எந்த விதமான ஜெபம் இருந்தாலும் எந்த மாதிரி ரிக்வெஸ்ட் இருந்தாலும் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்குற வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் வி ஹாவ் டு ப்ரே டு பிரிங் விக்ட்ரி இன் ஆர் லைஃப், என்ன மாதிரி ஜபத்தை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு விக்ட்ரி தரும். அப்போ ப்ரேயர் இன் ஃபேத், Matthew 21:22, Matthew 21:22, இஃப் யூ பிலீவ் யூ வில் ரிசீவ் வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம். அப்போ விசுவாசத்தினால் எது கேட்டாலும் தேவன் தருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வந்து கூட்டத்தோடு ஜபிக்கணும். ப்ரே இன் குரூப், ஒரு குடும்ப ஜபம் தேவை நம்மளுக்கு. எப்பவுமே இந்த குடும்ப ஜபம் தேவை. குடும்ப ஜபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. பர்சனல் ப்ரேயர் அது நம்மளுக்கு பலப்படுத்துது, ஆனால் குடும்ப ஜபம் வந்து குடும்பத்தை ஒரு பலப்படுத்துது, குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுது. அப்போ நம்ம குடும்ப ஜபம் தேவை. இல்லை முடியலன்னா ஒரு நீங்களும் உங்கள் பிரதர் ரிலேட்டிவ் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஒரு மனதை கொடுக்குறார் ஆண்டவர். அந்த ஒரு மனதை கொடுத்து இன்னும் அதிகமாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு பலனும் ஒரு ஆசீர்வாதமும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரே இன் ஸ்பிரிட், ப்ரே இன் டங்ஸ், அந்நிய பாஷத்தோடு ஜபம் பண்ணுன்றார் தேவன். அப்போது நம்ம அந்நிய பாஷத்தோடு பேசும்போது பிசாசு வந்து அதை இன்டர்பிரேட்டும் பண்ண முடியாது, டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியாது. அந்த அவ்வளோ வல்லமையானது அந்நிய பாஷையோடு ஜபிக்கிறது. அதில் ஒன்று குறித்தேன் 14:14 பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ப்ரே இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மை ஸ்பிரிட் இஸ் ப்ரேயிங் பட் மை மைண்ட் டஸ் நத்திங். அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம ஜபத்தை தேவன் கேட்க வல்லவர் இருக்கிறார். மை ஸ்பிரிட் இஸ் ப்ரேயிங். அப்போ நம்ம ஆவிக்குள்ளே நம்ம ஆவி வந்து ஜப பண்ண ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரேயர்ன்னுவாங்க. இது அந்நிய பாஷையில் பேசுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த பர்ஃபெக்ட் ப்ரேயர் ஹாட்லைன் டு ஹெவன். ஒரு முக்கியமான ஜபம்னு என்ன பார்த்தீங்கன்னா, Romans 8:26 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, Also the spirit helps us, we are very weak, but the spirit helps us with our weakness. அப்ப நம்ம என்ன வீக்கா இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது என்ன வீக்கா இருந்தாலும் அது நம்ம ஆவியானவர் வந்து அது வந்து பலப்படுத்துறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்நிய பாஷை பேசும்போது அந்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்து நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எபேசியர் 6:18 பார்த்தீங்கன்னா, ப்ரே இன் த ஸ்பிரிட் அட் ஆல் டைம்ஸ். அப்போ எந்த நேரமும் நம்ம வந்து அந்நிய பாஷையோடு பேச ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்நிய பாஷை பேசும்போது அது ஒரு பர்சனல் காண்டாக்ட் மாதிரிங்க. யாருனாலும் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியாது, யாருனாலும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அவ்வளோ பர்சனல் அது வந்து நம்மளுக்கும் தேவனுக்கும். அப்போ அந்நிய பாஷை பேசும்போது அந்த இன்னும் அந்த அந்த ஸ்ட்ராங் பில் அந்த நம்மளுக்கும் அந்த தேவனுக்கும் ஒரு ஸ்ட்ராங் மோல்டு மாதிரி ஆகுதுங்க. அப்போ பிசாசு
பிசாஸ் வந்து நம்மளை தொழாதபடி தேவன் அது ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஹாலேலூயா. பிலிப்பியர் 6:4-6 பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி அபவுட் எனி திங் பட் ப்ரே அண்ட் ஆஸ்க் எவ்ரி திங் யூ நீட். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாத நம்ம ஜெபித்து தேவனை கேட்டாலே எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஆஃப் கன்ஃபெக்ஷன். கன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கறது, நம்ம ஜெபத்தினால நம்ம பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறது. 1 Yohane 1:9 பார்த்தீங்கன்னா, பட் இஃப் யூ கன்ஃபெஸ் அ சின் காட் வில் ஃபர்கிவ் அஸ். அப்போ நம்ம பாவத்தை நம்ம தேவன் இடத்துல நம்ம பாவம் அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா. வி கேன் ட்ரஸ்ட் காட் டு டூ திஸ். நம்ம தேவனை எப்போவுமே நம்பலாம். அவர் நம்மளை மன்னிக்கிறாருண்டு. ஹி ஆல்வேஸ் டஸ் வாட் இஸ் ரைட். அவர் எப்போவுமே நல்லது தான் பண்ண விரும்புற, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது தான் பண்ண விரும்புகிறார். ஹாலேலூயா. ஹி வில் மேக் அஸ் க்ளீன் ஃப்ரம் ஆல் ராங் திங்ஸ் வி ஹவ் டன். அப்போ நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அதை சுத்திகரித்து நம்மளை மன்னித்து அவர் தேவன் நம்மளே ஏற்றுக்கொண்டுகிறார். ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் எது பார்க்கலும் ஜெபம்ன்றது வந்து ஒரு முக்கியமான திங். அது ஒரு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும் ஜெபம்ன்றது. அப்போது ஜெபம் எல்லாம் தவிர்த்து தேவன் எப்படி நம்மளோட பேசுகிறாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வைத்து தான். அப்போ ஜெபம் மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து டெய்லி நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா. அப்போது ஜெபம் ஒரு விசுவாசோட நம்ம ஜெபிக்கிறோன்னா, நம்ம ஆண்டு கூட பேசுகிறோன்னா அவர் எப்படி நம்மளோட பேசுகிறார், நிச்சயமாக நம்ம மனசாரம் பேசுகிறார். ஆனால் அதிகமாக வந்து நம்ம தேவனோட வார்த்தையினால தான் அவர் பேசுகிறார். அவரோட இந்த பைபிள் மூலயமா அநேக காரியங்கள் நம்மளோட பேச தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. அப்போ இந்த காலவெளி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் நாமத்தினால் எது கேட்டாலும் தேவன் நிச்சயமாக தருகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபித்து அவர் நாமத்தினால் எது கேட்டாலும் தருகிறார்னு ஒரு நம்பிக்கையில், அது மட்டும் இல்லை, நம்ம வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், குடும்பத்தோடு ஜெபிக்கணும், மற்றும் நம்ம பாவ அறிக்கை செய்யணும். ஹாலேலூயா. அப்போ நம்ம பாவ அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்து அவர் நம் பிள்ளைகளாக அவர் பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொண்டு தேவன் நம்மளை உயர்த்த வல்லவருக்கிறார். அப்போது கடைசியாக நீங்கள் நான் சொல்ல விரும்புறதுன்னா, ரோமர் 9 நீங்கள் படிச்சிங்கன்னா, எல்லாம் தேவன் வந்து என்ன மாதிரி பாவம் இருந்தாலும் தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 9, இது வந்து வீட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்கும். இந்த வசனம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஆண்டு நிச்சயமாக எல்லாத்தையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது நான் இது படிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு பலனை கொடுத்தாரா. ஹாலேலூயா. ஒரு சிறு காரியம்தான், ஒரு மொபைல் மூலயமா. இப்போ நம்ம மொபைல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணாலே அது வந்து நம்ம வந்து அந்த ஆண்டோட டைமை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஆண்டோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி ஆகுது. இப்போ லேப்டாப், இப்போது இந்த லாக்டவுனில் வந்து நிறைய டெம்டேஷன்ஸ், லேப்டாப்பு இந்த மாதிரி ஃபோன்ஸு இந்த மாதிரி காரியம்லாம். அப்போ நம்ம எந்த காரியம் நம்மளுக்கு டெம்டேஷனாக இருக்குதோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம தேவனுக்காக நம்ம நேரத்தை செலுத்து, தேவனை நோக்கி பார்த்து அவரோடு அந்த ரிலேஷன்ஷிப் வச்சாலே போதும், தேவன் நம்மளை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த காலைவேளை நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்தோடு ஜெபிங்க, அந்த குடும்பத்தோடு ஜெபிங்க, உங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நம்ம கண்ணில் மூடுமா? கர்த்தாவே, நம்ம கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த உபாச கூட்டத்துக்கு அப்பா சிறு வார்த்தை தான் பேசணும் அண்டரப்பா, ஆனாலும் அண்டர்ப்பா நீர் எங்களோடு பேசினீரான்றப்பா, தகவலே எங்களை ஆசீர்வதித்தீரான்றப்பா. ஆன்லைனில் பார்த்துக்கொண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறான்றப்பா. கர்த்தாவே எல்லாம் நீர் பொறுப்பு எடுத்துக்கணும். அதே போல் இந்த கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிறோம் அண்டரப்பா.
அப்பா நீ அழித்து போ, நீ உம்மால முடிய காரியம் ஒன்றில்லான்னு இருப்ப கத்தாவே, அப்பா நிச்சயமா நீ இதெல்லாத்தையும் நீ அழுத்தி போடுவீர்கள் பக்கத்தா. அதே போல மீண்டும் ஆந்திர பிரதேஷ்கா ஜெபிக்கிறோம், அந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் அனுப்பா, நீ சுகம் தாரும் அனுப்ப கத்தாவே, எல்லா நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.